हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 800 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 800 படத்தில் ஈழ தமிழர்களின் போராட்டத்தை சிறுமைப்படுத்தும் விதத்திலான காட்சி அமைப்புகள் கிடையாது என்று தயாரிப்பு தரப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையை சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்றை 800 என்கின்ற பெயரில் படமாக்கப்படுகிறது. அந்த படத்தில் முத்தையா முரளிதரனாக விஜய் சேதுபதி நடிக்கவிருக்கிறார். இந்நிலையில் இலங்கை போரில் ஈழ தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள அரசுக்கு ஆதரவாக இருந்த முத்தையா முரளிதரனாக விஜய் சேதுபதி நடிக்க கூடாது என்று எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது. 800 படத்தில் இருந்து விஜய் சேதுபதி விலக வேண்டும் என்று பலரும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தயாரிப்பு தரப்பில் இருந்து விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது என்னவென்றால், முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாற்றில் விஜய் சேதுபதி நடிக்க இருக்கும் 800 திரைப்படம் பல்வேறு வகையில் அரசியல் ஆக்கப்பட்டு வருவதை அறிகிறோம். 800 படம் முழுக்க ஒரு கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட படமே தவிர இதில் எந்தவித அரசியலும் கிடையாது. தமிழகத்தில் இருந்து தேயிலை தோட்ட கூலியாளர்களாக இலங்கைக்கு குடிபெயர்ந்த ஒரு சமூகத்தில் இருந்து வந்த முரளிதரன் எப்படி பல தடைகளை தாண்டி உலக அளவில் சிறந்த பந்து வீச்சாளராக உயர்ந்தார் என்பதுதான் இத்திரைப்படத்தின் கதையம்சம். இத்திரைப்படம் இளைய சமுதாயத்துக்கும் வருங்கால விளையாட்டு வீரர்களுக்கும் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகளை கடந்து சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தும் படமாக இருக்கும். இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளராக ஒன்றை மற்றும் நிச்சயமாக சொல்ல முடியும். இத்திரைப்படத்தில் ஈழ தமிழர்களின் போராட்டத்தை சிறுமைப்படுத்தும் விதத்திலான காட்சி அமைப்புகள் கிடையாது என்று. கூடுதலாக இலங்கையை சேர்ந்த பல தமிழ் திரைத்துறை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பங்கு பெற இருக்கின்றனர். அதன் மூலம் இலங்கை தமிழ் திரைத்துறை கலைஞர்களுக்கு தங்கள் திறமையை உலக அரங்கில் வெளிக்காட்ட இந்த படம் நிச்சயமாக ஒரு அடித்தளமிட்டு தரும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். கலைக்கும் கலைஞர்களுக்கும் எல்லைகள் கிடையாது. எல்லைகள் கடந்து மக்களையும் மனிதத்தையும் இணைப்பதுதான் கலை. நாங்கள் அன்பையும் நம்பிக்கையும் மட்டுமே விதைக்க விரும்புகிறோம் என்று அதில் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.